ரொம்ப நன்றி சார், உங்களுடைய அன்புக்கு நட்புக்கு தொடர்ந்து பயணிக்கலாம் சார். ரொம்ப மகிழ்வு இந்த நேரத்திற்காக. அடுத்ததாக நம்ம ஒரு இறுதி, இந்த நிகழ்வுக்கான ஒரு இறுதி உரை, நிறைவு உரை. இறுதி உரைன்றதை விட நிறைவு உரை. வருட வருடம் ஐயா அவர்கள் தான் அந்த நிகழ்வுல நமக்கு என்ன பண்றாங்க, ஒரு நிறைவு கருத்து சொல்லி அழகா அந்த நிகழ்வை நிறைவு செய்யறாங்க. பிரெஞ்சு இந்திய விடுதலை இயக்கத்தில் ஈடுபட்ட வைணவ பக்தி குடும்பத்தில் தோன்றியவர். 27 வயதில் யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களால் ஈர்க்கப்பட்டு ஆன்மீக அறிவியல் தொண்டு செய்து வந்தவர், செய்து வருகின்றவர். அறிவு தொண்டு சேவகர், ஆன்மீக இலக்கிய சொற்பொழிவாளர், மனவளக்கலை பயிற்சியாளர், பேராசிரியர் சி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், ஸ்கை உலக சமுதாய சேவா சங்கம் தமிழ்நாடு. ஐயா, 3rd ஆண்டு தொடர்ந்து இந்த நிகழ்வு உங்கள் மூலயமாக ஒரு நிறைவுக்கு வருது, பெரிய மகிழ்ச்சி அடைகிறது. உங்களுடைய நேரத்திற்கு சிறப்பு நன்றி சார். இது உங்களுடைய உரை, சித்தமேது சிந்தையேது ஜீவனேது அந்த ஒரு தலைப்புல சிவவாக்கியருடைய பாடல் வரிகளே இன்றைய நிறைவு கருத்து தலைப்பாக இருக்கிறது. ஐயா, உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. உங்களுடைய உரை வழங்கலாம் ஐயா. பேராசிரியர் ஐயா, ஐயா வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம். ஆண்டுக்கு ஒரு முறையாக பாகத்துறதுக்கு இறைவன் நம்மளுக்கு வழிவிடுறாரு, அப்படியே இருக்கீங்க சார். வாழ்த்துக்கள், தொடரட்டும் சார் உங்கள் பணி. உங்கள் நேரம் சார், சித்தம் ஏது சிந்தை ஏது ஜீவன் ஏது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லாம் சிவமயம் என்று எண்ணி இருக்கின்ற அன்பர்தம் கூட்டத்தை வணங்கி மகிழ்கிறேன். இந்த இனிய காலை பொழுதுல சிவராத்திரி நிகழ்ச்சியாக ஐயா முனைவர் திருமலைவாசன் ஏற்படுத்தியுள்ள இந்த ஏற்பாடு நல்ல சிந்தனையை, சிவ சிந்தனையை நம்முடைய சிந்தனையில ஏற்றி நிந்தனையில்லா வாழ்க்கையை நேர்பட வாழ்ந்திட வழிவகுத்திருக்கின்றார்கள். அவருடைய முயற்சி 3rd தொடர்கிறது. இனி வரும் காலத்திலும் என்றென்றும் அது அறிஞர்கள் சபையாக, ஆண்டோர்கள் ஆன்மீக விளக்கம் பெறுகின்ற ஒரு திருச்சபையாக விளங்கும் என்று இறைநிலையும் ஒருவருடன் இணைந்து வணங்கி வாழ்த்தி சிந்தனையை தொடரலாம். சிந்தையேது சீவனேது சிவம் ஏது என்பது அறிஞர் சிவவாக்கியாருடைய ஒரு பாடல் என்பதை நமது ஐயா நினைவூட்டினார்கள். அந்த சித்தம் ஏது சிந்தை ஏது சீவன் ஏது, சித்தரே சக்தி ஏது சம்பு வேது, சாதி வேதம் மற்றது முத்தி ஏது, மூலம் ஏது மூலம் மந்திரங்கள் ஏது, வித்திலாத வித்திலே இன்னதென்று இயம்புமே என்று கேட்கிறார்கள். வித்தில்லாத வித்து என்று சொல்லப்படும் போது வள்ளலாரின் சிந்தனையும் நினைத்து பார்க்கலாம். வித்திலாமலே விளைந்த வெண்ணிலாவே, நீ விளைந்த வண்ணம் ஏது சொல்வாய் வெண்ணிலாவே என்று அவர்கள் கேட்கிறார். வித்தும் இடல் வேண்டும் கொள்ளோ என்று ஒரு திருக்குறள் பாடலும் இருக்கு. வித்து என்பது இறைநிலையைத்தான் எல்லா தோற்றங்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொள்ளணும். இப்போ அந்த வித்தில்லாமல் விளைந்த வெண்ணிலா எது? வித்து என்று சொல்லப்படுவது அனைத்து தோற்றங்களுக்கும் மூலமானது என்பதாகும். எது எது தோன்றியதோ அது பரம்பொருளின் இயக்கம் என்று சொல்லுவார்கள் பெரியவர்கள். அந்த வித்தாக விளங்குவது, அனைத்து தோற்றங்களுக்கும் மூலமாக இருப்பது அந்த சிவனே. அந்த சிவம் எப்படி இருக்கும் என்று சிந்திக்கும் போது அது அன்பாகத்தான் இருக்கும், கருணையாகத்தான் இருக்கும், அருள் நிறைந்தது, தாயினும் சால பறிந்து பால் நினைந்து ஊட்டுவது என்றெல்லாம் கூறப்பட்டுள்ளது. அறிஞர் பெருமக்களே, சிந்தனை என்பது மாந்தர்க்கே உரிய ஒரு இயல்பாகும், 6வது அறிவின் உயர்வு ஆகும். இன்றைக்கு சிந்தை ஏது சித்தம் ஏது சிவம் ஏது என்ற 3 தலைப்புகளை ஒருங்கிணைத்து இறைநிலையை, அந்த சிவனருளை, சிவநேசத்தை சிந்திக்கப் போகின்றோம்.
எல்லாம் அல்ல இறைநிலை என்பது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் என்பார்கள் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். சொல்லால் மட்டும் நம்பக்கூடாது என்பதை அவர்கள் வலியுறுத்துகிறார்கள். சிந்தனையால் விளைந்ததே சொல், எண்ணமே எண்ணத்தின் தொகுப்பே சிந்தனையாகும். எண்ணுதல் என்பது உயிரற்ற இயக்கம் இருக்கும் வரைக்கும் அவன் தோன்றிக்கொண்டே இருக்கும் என்பார்கள். எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்க செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணம் அது எழும்போது இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் முடிவும் காணும். எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்பார்கள். இந்த எண்ணமே சிந்தனையாகிறது. அப்போ இந்த எண்ணம் நமது உடலில் உயிர் இருக்கும் வரை எழுந்து கொண்டே இருக்கும். எண்ணத்தை உயிர் இயக்கம் இருக்கும் வரை நிறுத்த முடியாது. எண்ணத்தின் தன்மைகளை அளவுகளை அறிந்து மாற்றும் போது எண்ணமே எண்ணத்தின் மூலமாகிய உயிரிலே ஒடுங்கி உயிரின் மையத்திலே அமைந்திருக்கின்ற இறைநிலையை சிவத்தை உணர்ந்து கொள்ளும். உணர்ந்தது சிவம், மலர்ந்தது அன்பு என்பார்கள். அப்ப எதை உணரணும் என்னும் போது சிவன் என்ன சீவன் என்ன இரண்டும் வேறில்லை. சிவனார் ஜீவனார் சிவனாரை அறிந்தில்லை. ஜீவனார் சிவனாரை அறிந்தபின் சீவனார் சிவனாய் அமர்ந்திருப்பாரே என்று ஒரு பாடல் இருக்கிறது. அப்போ சீவன் வேறு சிவன் வேறு. அப்ப சீவன் என்ற சொல்லுக்கு என்னது? உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், தெள்ளல் தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணிவிளக்கே என்பார்கள் திருமந்திர பெரியார். அப்ப சீவனே சிவலிங்கமாகிறது. அப்ப சிவலிங்கம் என்பது என்ன? ஒரு பாட்டு என்று சொல்ற மாதிரி ஏ மினியேச்சர் காட் என்று சொல்லுவாங்க, இறைவனின் ஒரு பிம்பம் என்று சொல்லுவாங்க. அந்த முறையிலே சீவன் என்பது என்ன என்று சிந்திக்கும் போது ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, ஆதி எனும் பரம் பொருள் மெய், அந்த மெய் என்ற சிவம் என்ற மெய்ப்பொருளை தான் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகியது என்பார்கள் வேதாத்திரி. அப்போ அணுவி அண்டத்திலே அணுவென அழைக்கப்படுவது பிண்டத்திலே உயிரென பேசப்படும் என்பார்கள் அவ்வை பிராட்டியார். அப்போ அண்ட பிண்டம் ரகசியம் என்ன என்று பார்க்கும் போது அதுதான் சிவரகசியம். அப்போ சிவன் என்ன, எது எது சிவனாம இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது மறைபொருள், அது புலன்களுக்கு எட்டாதது, புலன் கடந்த பொருள், கற்பனை கடந்த பொருள் என்பார்கள் வள்ளல் பெருமான். கருத்துக்கு இசைந்தது என்பார்கள் தாய்மானார். கருதி அஞ்சலி செய்வோம் என்று சொல்லுவார்கள். அப்போ அந்த இறைநிலையாகிய சிவம் மூலப்பொருளாகிய அது தானே எழுந்த போதுதான் அந்த எழுச்சி பெற்ற அந்த சுழல் இயக்கமே துகள்களே தூசு துகள்கள் என்று அறிவியலில் அழைக்கப்படுவது, பரமாணு என்று தமிழிலே உணர்த்தப்படுவது, அதுதான் சேர்ந்து விண் என்ற முதல் பூதமாகவும் ஐந்து பௌதிக நிலையிலே ஐம்பூதங்களாகவும் மலர்ந்து அண்டகோடிகளாயும் அனைத்து உலகமாயும் அனைத்து உயிர்களாயும் தோன்றியிருக்கிறது என்பதுதான் அந்த சிவனருள் எப்படி தன்மாற்றம் பெற்று தன்னை அலங்கரித்துக் கொண்ட போது சிவமே தன்னை அலங்கரித்துக் கொண்டது என்று சிவபுராணம் கூறுகிறது. அப்போ அதை மேக்கப் செய்து கொண்டது சிவம் என்ற அந்த உண்மை பொருள் வெளிப்பட நினைத்த போது ஏற்படுத்தி கொண்ட ஒரு தோற்றம் மாயை என்று கூட அதை சொல்லுவாங்க. அது கண்ணாடியில பார்த்ததாம், அழகாக இருந்ததாம், சுந்தரா வெளியே வா என்று அந்த சிவன் அழைத்தாராம் கைலாயத்தில் இருந்து கொண்டு. அப்போ வெளிவந்த சிவத்துக்கு சுந்தரம் என்று பெயர். நான் சிவலோகத்தை ஆளுகிறேன், நீ பூலோகத்தை சென்று ஆட்சி செய் என்று அனுப்பி வைத்த ஒரு சிவனின் தோற்றம்தான் மனிதன் சுந்தரன் என்பதை உணர்த்துவதற்குத்தான் சுந்தரர் என்ற அறிஞரை 63 நாயன்மார்களிலே வைத்து முதன்மையாக வைத்து போற்றப்படுகிறார்கள். அப்ப அந்த சுந்தரமாகிய அழகாகிய அந்த தோற்றம் சிவம் என்ற பேரழகு படிவழகு என்று பெற்ற போது அதுதான் மனிதனாக வந்தது. அப்ப மனிதனாக வந்தபோது ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்றது என்ற முறையில
அணுவாகியது. அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்து அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்று சொல்வார். அப்ப ஆதி என்ற மெய்ப்பொருளே அணுமென்ற உயிராகியது, அதுவே நீதி நெறி உணர் மாந்தராகியது, அதை உணராத மாந்தருக்கு உணர்த்துவதே தொண்டு என்று சிவத்தொண்டு என்று தேர்ந்தார்கள் அறிஞர் பெருமக்கள். அப்ப சிவத்தொண்டு புரிவதே தொண்டு செய்து பழுத்த பழம் என்று சொல்லுவார்கள். அப்போ தொண்டு என்பதுதான் இறைநிலையின் தன்மை. ஆதியின் இயக்கம் என்பது தொண்டுக்காகவே தோன்றியது. அவர்தான் உண்மையான தொண்டர். அவரை உணர்றவங்க செய்யறதுக்கு அவங்கதான் அடியார் கடியார் அங்கிருந்து சிவனர்கள் நிறைய எல்லாருக்கும் உணர்த்துவதற்கு தொண்டு செய்கிறார்கள். அப்ப சிவனுக்கே தீங்கு செஞ்சா கூட பொறுத்துக்கு வரோம், சிவன் அடியார்களுக்கு தீங்கு செஞ்சா பொறுத்துக்க மாட்டார். ஏன், அவர்கள் இறைவனையே உணர்த்துகின்ற குருமார்களாக வருகிறார்கள். இப்ப குருவுக்கு துரோகம் செஞ்சா துவேஷம் செஞ்சா அது பெரிய பாவம் என்று வைத்திருக்காங்க. அதே சமயம் குருவை அணுக்கி அவருடைய கருத்துக்களை கேட்டு வளரும் போது என்ன ஆகுதுன்னா அந்த தொண்டு சிறக்கிறது. அப்ப குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார். அப்ப குருவின் குருவாக இருப்பவர் யார், அப்ப குரு என்பது எது என்று பார்க்கும்போது நந்தி எம்பெருமான் என்று சொல்வார். ஏன்னா அவர் இறைவனாகிய சிவனையே ஏந்தி வருகிறார் என்று சொல்வார். அப்ப சிவனையும் சக்தியையும் ஏந்தி வருகின்றார் என்று எல்லாம் சொல்லுவாங்க. அது கூடவே காட்டுவாங்க விநாயகனை வச்சிருப்பாங்க, முருகனை வச்சிருப்பாங்க. கருத்து என்ன, விநாயகம் என்பது பிரணவ பொருள், அதையே தான் மாற்றி அந்த காந்தம் தான், பிரணவம் என்பது காந்தம், அந்த காந்தத்தை உணர்த்துவது தான் கந்தன். அப்ப விநாயகன் என்றும் முருகன் என்றும் காந்தத்தை விளக்கி நமக்கு உணர்த்தியார்கள். காந்தம் தோன்றிய போது அனைத்து இயக்கங்களும் ஆரம்பித்தது என்று அருள்வார்கள். அப்போ கந்தன் பிறந்த போதுதான் நம்முடைய கஷ்டங்கள் தீர்ந்தது, அசுரன் அழிக்கப்பட்டான், சுரத்தன்மை மேலோங்கியது. அப்போ அழிக்கப்பட்டது சுரன் என்ற ஆள் அல்ல, அசுரன் என்ற அந்த மனிதன், அவனிடம் இருக்கிற அசுரத்தன்மை அழிக்கப்பட்டு இறை என்ற ஒரு மனிதனாக தோன்றிய அந்த தன்மையை அவர்கள் தன்னுடனேயே இணைத்துக் கொள்கிறார்கள். அப்ப சூரனை கொடியாகவும் சேவலாகவும் மயிலாகவும் வைத்துக் கொண்டார்கள் என்று கருத்து இருக்கு. அப்ப அறிஞர்கள் எப்பொருள் நுணுக்கமாக காந்த தத்துவை உணர வச்சு அதன் மூலம் காந்தமாக இருப்பதே தான் தன்மாற்றம் அடையும் போது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம் என்ற சிந்தனையாக மாறுகிறது. அப்ப சிந்தை ஏது, மனம்தான். உயிரை உணர்ந்து இறை சிவனை உணரும் போது அது அறிவு என்று அழைக்கப்படுகிறது, சிந்தை என்று அழைக்கப்படுகிறது. இந்த உணர்விலேயே சிந்தையை சிவனில் வைத்தோம் என்ற அளவிலே அந்த சிந்தையை சிரசில் வைப்பல் என்பதுதான் அகத்தவ பயிற்சியில ஆன்மீகத்திலே உயர்ந்த நிலை. உற்று உற்று பார்த்தல், உணர்ந்து உணர்ந்து பார்த்தல் என்ற முறையிலே மனதை கொண்டு மனதின் மூலமாகிய உயிரை அறிந்து கொள்ளுதல். அப்போ உயிர் என்பதுதான் அந்த சித் அம். அப்ப சித்தம் என்ற சித்த என்ற உயிர் நுணுகிய அந்த நுண்பொருளாகிய பரமானு. அப்போ அதுதான் உடம்புக்குள்ள உயிரா இருக்குது. அப்ப சித்தாகி அம், அம் என்றால் தெய்வ நிலை. அப்ப அம்மாகிய தெய்வ நிலையை உயிர் நிலையை குருவர்களாலே உணர்ந்து கொள்வது நிலையைத்தான் பிரதோஷ வழிபாடு. அதற்கு அடுத்த நாளாக வருகிறேன். அந்த உயிரை உணர்ந்தால்தான் சிவத்தை உணர முடியும் என்ற மாதிரி சிவராத்திரியாக கொண்டாடப்படுகிறது. அப்போ ஒவ்வொரு மாதமும் வரும், ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி வரும் என்றால் எந்த ஆண்டிலாவது எந்த மகா சிவராத்திரியாவது அல்லது ஒவ்வொரு சிவராத்திரியிலாவது அமாவாசை நோக்கிய போது அந்த ஒடுக்கமான நல்ல நாள்ல இறை உணர்வு பெற வேண்டும் என்பது தான் புனித நாளாக வச்சு நம்முடைய முன்னோர்கள் தமிழர்கள் இந்தியர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். இப்போ வழிபடுதல் என்பது கைகூப்பி வணங்குவது. இறைவன் எந்த வழியிலே தோன்றி இயங்கிக் கொண்டிருக்கிறான், அப்போ சித்தமாகிய அந்த உயிர் பொருளை சிவத்திலிருந்து தோன்றியது என்று உணர்ந்து கொள்வதற்கு அந்த சிவத்தின் தோற்றமே சித்தம், சித்தத்தின் மறுமலர்ச்சியே காந்தத்தின் பரிணாமமே தன்மாற்றமே சிந்தையாக மனிதருக்குள் விளங்குகிறது. அப்ப மற்ற சீவன்களுக்கெல்லாம் அந்த சிந்தை இல்லையான்னா அவை இன்ப துன்ப உணர்வுகளை மட்டும் இருக்கிறது,
ஓர் அறிவு தாவரம் ஆகாசத்தை தொட்டு உணர்வாக தெரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அனைத்து பூதங்களையும் ஆகாசமாகவே அறிந்து கொள்கிறது. அந்த முறையிலே ஆறு அறிவு படைத்த மனிதன் தான் ஐந்து பூதங்களை தேர்ந்து கொண்ட விலங்கினத்திலிருந்து தோன்றியவன் என்று சொல்லுவாங்க. அப்ப ஐந்து பூதங்களும் உணர்வதற்கு ஐந்து புலன்கள் வந்ததற்கு தான் விலங்கினங்கள். அப்ப அதுக்கு மேல ஐந்து பூதங்களுக்கு மூலமாக இருக்கின்ற அந்த சிவனை இறைநிலையை அறிந்து கொள்வதற்காக தோன்றிய ஒரு சிந்தனை மாந்தன் தான் சிவனருள் பெற்ற சிவனேசன். அவன் தான் வாழும் சிவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப சுந்தரராக தோன்றிய அந்த மனிதன் தன்னை மறந்து இன்ப துன்பத்திலே சிக்கியிருந்த போது சிவன் அதை தடுத்து ஆட்கொண்டார் அறிஞர் பெருமானாக முதியவராக வந்து என்பது நமக்கு தெரிந்த கதை. அப்ப அவரே அந்த வாய்ப்புகள்லாம் வழிவகுத்தார். அப்ப சிவனை மறந்து நீங்கள் இன்ப துன்பத்திலே ஈடுபடக்கூடாது, சிவனை மறவாமல் அந்த இன்பத்தையும் துன்பத்தை நீக்கிய ஒரு அறவாழ்வையும் மேற்கொள்ள வேண்டும், அதுதான் இறை உணர்ந்த வாழ்க்கையாகும், அதுதான் உண்மையான அறநெறியை கொடுக்கும், பிற உயிர்களுக்கும் நாம் உதவி செய்து வாழ வேண்டும் என்பது தான் சிந்தனை, உயர் சிந்தனையாகும். என்ன சிந்தனை என்பது இயற்கையும் அறிந்து கொண்டு இயற்கையின் விதிகளை எல்லாம் தெரிந்து கொண்டு தன் சிந்தனையாலே மதியாலே அறிவாலே அதை வாழ்க்கை வளங்களாக கருவிகரணங்களாக மாற்றிக்கொண்டு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளாக எத்தனை எத்தனை துறைகளாக இன்றைக்கு பொருளாதாரம் விஞ்ஞானம் அல்லது சுகாதாரம் கல்வி என்னென்ன துறைகளை பிரித்து வந்தது எல்லாம் இது சிவன்கள் சிவம்மையை மறக்காமல் உணர்ந்து நல்ல சிந்தனையோடு இறையுணர்வோடு அறநிலையிலே வாழ வேண்டும், ஒத்து உதவி வாழ வேண்டும் என்பது தான் சிந்தனை. அப்ப பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாத ஒரு தன்மையை உணர்ந்து கொள்வதற்காக முதல்ல தன் உயிர் தானர பெற்றானை ஏனைய மண் உயிரெல்லாம் தொழும் என்று சொன்னாங்க பாருங்க. அப்போ அந்த தன்மை என்னன்னா தன் உயிரை தான் என்ற தன்மை மறைத்து கொண்டிருக்கிறது. தான் என்பது ஈகோ தன்முனைப்பு ஆணவம், தான் தனது என்ற இரண்டு தன்மைகளாக அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. தான் தான் பெரியவன், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று நினைப்பதுதான் தான். மற்றவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நினைக்க போதான் அந்த தான் இன்னும் சுருங்கி போகும், அதைத்தான் ஈகோ என்று சொல்லுவார்கள் என்பார்கள். அப்போ தான் என்பது வளர்ந்து தனக்கு என்னென்ன தேவைன்னு நினைக்கும் போது எல்லாவற்றையும் தனது என்று நினைக்கிறது. அப்ப தான் என்பது என்னவென்று தெரியாத மயக்க நிலை, அந்த தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை என்ற முறையில தான் என்பது சிவத்துக்கு ஒரு பேர். தானும் மால் ஐயன் என்பது ஒரு சுசீந்திரம் தானுமால் ஐயன் கோயில் என்று சொல்லுவார். அப்ப தான் என்பது சிவம், அந்த சிவத்தை மறந்தது மறந்துட்டு என்ன செய்து இந்த சித்தமாகிய ஒரு நிலை மயக்கமுற்று மாயையிலே சிக்கி மனம் என்ற அளவிலே புத்தி கட்டு தன்னளவிலே எல்லை கட்டி கொண்டு பிற உயிர்களுக்கு தீங்கு செய்கிறது, பிறருடைய வளம் பறிக்கிறது, பிறருடைய சுதந்திரம் பறிக்கிறது. அப்போ உற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு என்பார்கள் வள்ளுவர் பிறந்ததை. அப்போ உற்ற நோய் நோன்றல் என்றால் ஏற்பட்ட நோய் துன்பங்களை போக்குதலும், உயிர்க்கு உருகன் செய்யாமை தன் உயிருக்கும் சரி பிற உயிருக்கு துன்பம் செய்யக்கூடாது. அந்த நிலையிலே உற்ற நோயின் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றையே தவத்திற்கு உரு. இப்ப தவம்னா என்ன, கண்ண மூடி செய்யறது இல்லை, பொருந்திய செயல்கள் என்பது அகராதியில தமிழ் அகராதியில வருகிறது தவம் என்ற சொல்லுக்கு. அப்ப அவம் என்ற சொல் பொருந்தாத செயல்களாகும். அப்ப பொருந்தாத செயல்களை நீக்கி பொருந்திய செயல்களை தன் உயிருக்கும் பிற உயிருக்கும், அப்ப தானே அனைத்து உயிராகவும் இருக்கிறோம் என்ற உண்மையை விளங்கிக் கொள்ளும் போதுதான் அவனுக்குள்ள மலர்வதுதான் உண்மையான சிவசிந்தனை. அப்ப சிவசிந்தனை எப்ப வரும்னா உயிரை உணர்ந்தால்தான், சித்தத்தை உணர்ந்தால்தான். அப்ப சித்தமாக இருப்பது எது என்னும் போது எங்க போய் பார்க்கறது, வெளியில போய் பார்க்கறது இல்ல, தனக்குள்ளே பார்க்கணும். அதைத்தான் திருவள்ளுவர் கடவுள் வாழ்த்து என்ற இல்லை அகர முதல என்று தொடங்கி இறைவனை பற்றி ஒரு குறிப்பை தருகிறார். எல்லாத்துக்கும் மூலம் இறைநிலை என்ற சொல்றாங்க. அதுக்கு அடுத்த ஒன்பது பாடல்கள்ல என்னுடைய ஆசிரியர் பிறந்த முத்துக்குமாரசாமியாக இருந்தாங்க, அவங்க சொல்லுவாங்க சிறந்த தமிழருங்க, புதுவையில வாழ்ந்தவர்கள். அதே மாதிரி ஐயா திருமுருகன் ஐயா அவங்க சொல்லும்போது அது குருவை பத்தி தான் சொல்றாங்க, மீதி ஒன்பது பாட்டுல கடவுளை உணர்த்தக்கூடிய குருவை அடையணும், அப்ப அந்த குருவை தான் நந்தி என்று சொல்லி நந்தியை வழிபட வேண்டும் பிரதோஷ வழிபாடு என்று சொல்லி, அதாவது ஏந்தி இருக்கின்ற அந்த உயிரை உணர வேண்டும், சித்தத்தை உணர வேண்டும்,
அப்ப சித்தத்தை உணர்வதற்கு அந்த மனம் தயாராக வேண்டும். அதற்கு தான் இன்ப துன்ப உணர்வு என்ற அன்னமய கோஷத்தை தாண்டி மனோமய கோஷத்தை தாண்டி அந்த பிராணமய கோஷம் என்ற ஒரு நிலைக்கு அனுபவத்திலே பதிவாக பல பிறவிகளாக வந்து 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 நமது முன்னோர்களாக வந்த அவர்கள் செய்த தவம் சிந்தனை எந்த இன்ப துன்பம் வந்தபோது காரணம் தெய்வம் என்பதை உணர்ந்தார்கள். எந்த அளவு உணர்ந்தாங்களோ தெரியாது, நம்பினார்கள். அதான் பக்தி, உண்மை பக்தி. நம்பியே அவர்கள் அறநெறியிலே வாழ்ந்தார்கள். அப்ப சிவனோடு தொடர்பு கொண்டு சிவ சிந்தனையோடு இருந்து சித்தத்திலே சிந்தனை வைத்து வாழ்ந்தார்கள். அவர்களுடைய வழித்தோன்ற நாம என்ன செய்யறோம்னா, இன்னைக்கு இருக்கிற வசதிகளை பார்த்து கொண்டு எது வேணாலும் செய்யலாம், யாருக்கு வேணாலும் எது வேணாலும் செய்யலாம். அப்போ துன்பம் செய்வதற்கு விரும்புகிறோம். அப்போ இன்ப துன்பம் என்பது என்ன என்று தெரியல. அப்ப சிந்தனையோட ஒரு சிறப்பு என்னன்னா, இன்பம் என்றால் என்ன, துன்பம் என்றால் என்ன தெரியும். உயிரியக்கம் இருக்கு வரைக்கும் உடல் தேவைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏன்னா உயிர் என்ற பூதத்தை ஐந்து பூதங்கள் கட்டி ஆளுகின்றன. அதிலே ஏற்படுகின்ற ஒரு வேக மாற்றங்கள் என்ன சிந்தித்து விடுவேன். அந்த ஐந்து பூதங்களும் சிந்திக்கொண்டே இருக்கும். உள்ள போற மூச்சு வெளியே வருது, வெளியே வரும்போது சும்மா வரல. உடல்ல ஏற்கனவே சேர்ந்திருந்த கார்பன் என்ற அடிப்படை அமைப்புகளை, அதாவது மண் என்ற பூதத்தை அடர்த்தி மிக்க அணுவாகிய கார்பனை சேர்த்து இருந்தது. அதே மாதிரி தண்ணி உள்ள போச்சுன்னா பல வேலைகளை செஞ்சுட்டு அதுவும் வியர்வையாக மற்ற வெளிப்பாடுகளாக வெளியேறி கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி ஐந்து பூதங்களும் உள்ள வருது, வெளியேறுது. இதுல இருப்பாக வைக்கப்படுவதுதான் நம்முடைய வளர்ச்சி என்றாகிறது. அப்ப அந்த வளர்ச்சியில ஏற்படுகின்ற குறைபாடு தான் நமக்கு துன்ப உணர்வாக, பசிதாக தேவையாக, உடல் கழிவு உந்திவேக தேவையாக, சிறுநீர் மலம் வெளியேற்றணும் மட்டும் இல்லாம வித்து சக்தியாகிய விந்துநாதத்தை வெளியேற்ற வேண்டும் உரிய வேலையிலே ஆண் பெண் கவர்ச்சியாகவும் தோன்றும். எனவே பாலுணர்வு என்பது உயிருணர்வுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சிவனர்வு செய்யக்கூடிய ஒரு தன்மை. அதனால தான் இல்லறமே நல்லறம் என்று வைத்து ஆண் பெண் நட்பை அறநெறியில வைத்தார்கள். அது இந்த நாட்டில் தான் தோன்றியது. அப்போ இதையெல்லாம் சிவனர்வு பெற்றவர்கள், சிவத்தை உணர்ந்தவர்கள், சித்தத்தில் தெளிந்தவர்கள், சிந்தனையில் சிறந்தவர்கள் ஏற்படுத்திய ஒரு குடும்ப நல ஏற்பாடு. அப்ப குடும்பம் தான் ஒரு கூட்டுறவு முறை. ஒருவர் பலருக்கும், பலர் ஒருவருக்கும் உதவுவதே கூட்டுறவு ஆகும். அப்போ உணர்ந்த அறிஞர்கள் உணராத மனிதர்களுக்கெல்லாம் உணர்த்தினாங்க. அப்ப அவர்கள் சிந்தனை எப்படி இருந்தது, தான் வாழ வேண்டும் என்று மட்டும் நினைக்கல, தான் எப்படி வந்தோம் என்பதெல்லாம் தெரிஞ்சாங்களோ தெரியலையோ, அந்த அன்பு என்பது ஊற்றாக பிறகு பிறருக்கு கொடுத்து உதவுவதே அன்பாக மாறியது. அப்ப தேவர்கள்லாம் அதுவும் அமுதத்தை அருந்தினார்கள். அசுரர்கள் தான் பெற்றார்கள் பலத்தால, ஆனா அவர்கள் அருந்த முடியல. கண்டிப்பு என்ன சட்டம் என்ன சொன்னாங்க, கை மடங்காமல் சாப்பிடணும்னு வச்சாங்க. எப்படி சாப்பிடுறதுன்னு அறிவில் குறைந்த அசுரர்கள் அவசரப்பட்டார்கள், ஆத்திரப்பட்டார்கள். ஆனா பொறுமையும் திறமையும் கொண்ட சிவனருள் பெற்ற தேவர்கள் தெய்வ நிலை உணர்ந்தவர் என்ன செஞ்சாங்க, துன்பம் வந்த போதும் பொறுமையும் திறமையும் காத்தாங்க. அறிஞராகிய இறைநிலையை குருவாக வந்து வழிகாட்டிய போது மகாவிஷ்ணு சொன்ன மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொருவரும் வரிசையாக எதிர வரிசையில் நின்றுட்டாங்க. ஒருவர் கை அடுத்தவர் வாய்க்கு கொடுத்தாங்க, அடுத்தவர் இவர் வாய்க்கு கொடுத்தாரு. கை மடங்கல, அமுதம் உண்ணப்பட்டது, அறிவு மேலோங்கி, இதுதான் சிந்தனை. அப்ப ஒருவருக்கு ஒரு உதவி வாழ்தலே உண்மை சிந்தனை. தான் வாழணும்னா இந்த உலகம் வாழணும். அப்ப உலகம் வாழ்ந்தா அதுக்குள்ள நான் வாழ்வது என்பது எளிமைதானே. அப்ப உலகமாக இருப்பது எது என்று பார்க்கும் போது இறைநிலையே இருக்கிறது. அதான் கோயில குணப்போஷம் செய்யும் போது யார் பேர்ல அர்ச்சனை செய்யணும்னு போது சாதாரண மனிதர்கள் உணர்ந்தவங்க என்ன செய்வாங்க, அந்த சிவனுக்கே பூசை செய்யுங்க. அப்ப இறைவன் பேர்லயே பூசை செய்யுங்கன்னு. அப்ப இறைவன் பேர்ல பூசை செஞ்சா தனக்கும் தன் குடும்பத்துக்கும் சந்ததிகளுக்கும் வரும். அதே சமயத்துல இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் வரும். அப்போ ஒருவர் உணர்ந்து இறைநிலை உணர்ந்து அந்த தொண்டை ஏற்பாட்டை ஆன்மீகத்தை இறை உணர்வை பரப்பும் போது அறநெறியாக எல்லோரும் வாழ வேண்டும், உலகம் உய்ய வேண்டும் என்ற சிந்தனை தான் உயர்ந்த சிந்தனை. இது எப்படி வருதுன்னா, அந்த சித்தாகிய அந்த துகள்கள் உயிர்நிலை, அது சித்தம் என்ற முறையிலே அந்த உயிர் இயக்கம் என்பது தற்சூழல் வேகம் கொண்ட ஒரு நுண்ணிய அணுத்துகள். இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க சுழல் இயக்கமாகிய அந்த பரம அணுக்களை நிறுத்தி பார்க்கும் போது அது ஒரு பிளாக் ஸ்பாட்டா தான் இருக்குது. அப்ப அந்த டார்க் மேட்டர் தான் கருப்பு, கருப்பண்ணசாமி, கருத்தன் என்றெல்லாம் சொன்னாங்க பாருங்க. அந்த சித்தாகிய இறைநிலை சிவமே தான் அந்த டார்க் மேட்டர். அதுதான் அமைதி, மௌனம். அப்போ மௌன நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் ஓம் என்று உச்சரிப்பவனின் பக்தன் என்போம்,
உண்மை பொருள் உணர்ந்தவனை ஞானி என்போம் என்று சொல்றாங்க. அப்ப ஓமுக்கு மூலம் எதுன்னு பார்த்தா அந்த இம்முன்னு சொல்றாங்க. இம்மையும் ஈ இம்ம ஆயிடும், அப்ப அதையும் குறைச்சிட்டு ஈய விட்டுடணும். அப்ப இம்ம சொல்லுங்கன்னா உதடு உதடு அழுத்தும் போது ஏற்படுற ஒரு தன்மைனா மௌனத்தை நோக்கிய ஒரு விளக்க தோற்றம் மொழி விளக்கம். அப்ப மௌனம் தான் மூலம், இருட்டுதான் ஒளிக்கெல்லாம் மூலம், அமௌனம் தான் ஓசைக்கெல்லாம் மூலமாக இருக்கிறது. அப்ப மௌனமாகவும் இருட்டாகவும் இருப்பாகவும் அசைவிலா நிலைத்தான் சிவம் சும்மா இருந்ததுன்ற. அப்ப சும்மா இருந்த சிவம் சும்மா இல்லாம சிவனேன்னு கிடக்காம எழுந்தது பாருங்க, அதுதான் எழுந்த சிவம் தான் சக்தி துகள்கள் எனர்ஜி பார்ட்டிகல்ஸ். அப்ப எங்க தோன்றி இருக்க முடியும், அந்த சிவத்துக்குள்ளதான் அடங்கி இருக்கும். ஆனா சுழல்கின்ற எந்த ஒரு துகளும் தனக்குள்ளாக ஒரு மைய பகுதியிலே சுழலாத அச்சாக ஒன்றை வைத்திருக்கும். அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலா என்று பாடல் வரியில் குறிப்பாங்க. அப்ப அணுவுக்கு மையத்திலே சிவம் இருப்பாக இருந்து அந்த இயக்கத்துக்கு காரணமாக இருக்கிறது. அப்ப சுழல்கின்ற இயக்கமாகிய நடராஜ தத்துவத்தை விளக்கி ஆகாச தத்துவம் சிதம்பர ரகசியம் என்று சொல்லலாம், சித் அம்பலம் என்று குறிப்பிடுது. அப்ப அந்த சித்தாய உயிருக்கு மையத்திலே இறைவன் வீற்றிருக்கிறான் என்பதுதான் அந்த அம்பலமேடு, சிற்றம்பலமேடு. அப்ப இந்த உயிர் எங்கிருந்து வந்தது, இந்த பிரபஞ்சத்திலிருந்து உலகத்திலிருந்து நமக்குள்ள வந்ததுன்னா எங்க போவோம், திரும்ப அங்கதான் போவோம். அதான் ஆன்மாவுக்கு அழிவில்லை. அப்ப சித்தம் தெளிந்து கொள்வது என்பது இறைநிலை எப்போதும் இருக்கும், அதுக்கு மூலமும் இல்லை முடிவும் இல்லை, சிவனுக்கு அழிவில்லைன்னு சொன்னதுதான். சர்வ வல்லமை பொருந்தி பேர் அருளாகவும் பேர் அறிவாகவும் பேர் ஆற்றலாகவும் பூரணமாகவும் விளங்கி கொண்டிருக்க அந்த சிவத்தை அறிவால் மட்டும்தான் அறிந்து கொள்ள முடியும், அதுதான் சொர்க்கபதி. அப்ப எந்த அளவுக்கு அசைவில்லாம தெளிவாக ஐயமர ஐயத்தை நீங்கியவர்கள் தெய்வம் என்று சொல்லப்படும் என்று ஒரு குறள் இருக்குது. அப்ப அந்த தெய்வம் என்பது சந்தேகத்துக்கு உள்ளாகிறது நமது சாதாரண மனதில். அப்ப அந்த மனதை ஒரு வழியிலே செலுத்தி உயிரை உணர்ந்து உயிர் மையத்திலே அந்த மனதை ஒடுக்கி பார்க்கும் போது அதுதான் ஆக்கினை துரியம் துரியாதம் என்று சொல்வார். அப்ப துரியாததுதான் சிவநிலை. அப்ப துரியாத மூலநிலை அடைய வேண்டும் என்றால் குரு இல்லாம நாம் அடைஞ்சது என்னன்னு தெரியாம விட்டுடுவோம், அடைஞ்சாலும் இதுதானான்னு தெரியாது. அப்போ அந்த நிலையிலே சிவனை காட்டி கொடுக்கிற நந்தியம் பெருமானாக உயிராக இருக்கின்ற குருவாக இருக்கின்றவரை வழிபட வேண்டும் இந்த சிவராத்திரி. அப்ப அந்த சிவனார்கள் என்ன செய்யணும்னா, சிவசக்தி என்ன செய்யணும்னா, இறைநிலையாகிய சிவத்தை அழைத்து செல்வோம். அப்போ மனம் வேறு இறைவன் வேற அல்ல, இறைவனின் மறுமுனையே மனம். அப்ப மனம் என்பது மாசுபட்டு இருக்கிறது ஆணவம் பண்ணுமே என்று. அப்ப மனிதனுக்குள்ள மனதுக்குள்ள இருக்கிற அந்த மூ மலங்களை நீக்கப்பெற்றால் அது சிவனை காட்டும். அப்ப சிவன் ஜெயிப்பாரு. சிவனுக்கு ஏதோ ஒரு சிலையை செஞ்சாங்க, அது அழகா இருந்ததுன்னு சொல்லும் போது நான் செய்யல, ஏற்கனவே செய்து வைக்கப்பட்டது, அதிலிருந்து மூடி இருந்து வேண்டாதவற்றை விளக்கிய போது சிவன் தோன்றியதுன்றாங்களே, அந்த மாதிரி நமது மனதுக்குள்ள வேண்டாத மும்ப அதுதான் திரிபுரம் எரித்தல் என்று சொல்லுவாங்க. அப்ப திரிபுரம் எரிக்க போகும்போது யாரு உதவி இல்லாத போனாரு, விநாயகரோட அருள் இல்லைன்னு போனார். விநாயகம் என்பது என்னது, நாயகம் என்றால் தலைவன், விநாயகர் என்றால் ஈடற்று தலைவன்னா சிவமே தான் விநாயகம், சிவமே தான் சுப்பிரம், நாமே சுப்பிரமணியனாக வருவோம் என்று சொல்றாரு. அப்போ பெரியவர்கள் உணர்ந்துதான் உணர்த்தினாங்க, நாம சரியா புரிந்து கொள்ளாத யானையை பார்த்த குருடர்கள் போல எதையதையோ உறுப்புகளை பார்த்துட்டு இதுதான் யானை அதுதான் நினைக்கிறோம். அந்த மாதிரி சிவனை இதுதான் சிவன் அதுதான் சிவன் நினைக்கிறோம், எல்லாம் சிவன் தான். ஆனா இதுக்கு மூலமாக இருக்கின்ற எல்லாம் சிவமயம், சிவமே எல்லாமாக இருக்கிறது என்ற ஒரு நிலையை நாம் உணர்ந்து கொள்ளும் போது அந்த சிவனருள் நம்முடன் பேரறிவாக இறங்கி நம்மையும் ஆட்கொண்டு நம் மூலமாக ரொம்பி வழியும் போது நமது அறிவிலே வழிந்து மற்ற உயிர்களுக்கும் அன்பாக வெளிப்படும், அறமாக வெளிப்படும், அருளாக வெளிப்படும். இப்போ அந்த அருள் தன்மை என்பது என்னவோ இல்லை, எதையும் தனக்குள்ளா இருத்து வைக்க வேண்டும் என்று அன்பு. ஆனா அதுக்கு வேண்டியது என்ன, இவ்வளவு அளவுல கொடுக்கணும், இப்ப கொடுக்கணும், இதைத்தான் கொடுக்கணும் என்று பார்த்து கொடுத்துட்டு பாருங்க. காலத்துக்கேற்ப என்ன காலமாக இருப்பது அந்த சிவம் தான். கால் கொண்ட அம் என்று சொல்லுவாங்க, அது வேற ஒண்ணு இல்லை, இறைநிலை தான் கால் கொண்டாம். அப்ப அந்த துகள்கள் தான் காலன், அப்ப துகள்கள் தான் சுதர்சன சக்கரம், அதை இயக்கும் போது அதை வெல்ல முடியாதுன்னு. அப்ப இயக்கிறவர் யாரு, இறைவன். அப்ப துகள்கள் மூலம் காலன் காளி என்று சொன்னதெல்லாம் அன்பால் பெண்பால் விகிது அந்த உணர்த்ததுக்கு. ஆனா காலம் கால் கொண்ட அம் என்றால் மூவிங் காட், நடராஜர் என்று சொன்னாங்க.
இப்ப இந்த உண்மை விளக்கத்தை சிந்தித்து சிந்தித்து அதோடவே இணையணும். காதால கேட்ட புலனறிவு, அப்ப காதால கேட்டதை வச்சு அது உண்மைதானா என்பது தனக்குள்ளாகவும் பார்க்கணும், பிற உயிர்களும் பார்க்கணும், ஒவ்வொரு துகளையும் பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு துகளிலும் ஒவ்வொரு தோற்றத்திலும் இயக்கத்திலும் இருப்பது எதுன்னா மறைபொருளாக இருக்கிற அந்த இறைநிலையாக சிவம் தான். அப்ப அந்த சிவத்தை உணர்ந்து கொண்டவர்கள் தான் வேற பிறர் வேற இல்லை என்பதை தெரிந்து கொள்வார்கள். இந்த ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவர் என்று சொன்னாங்க பாருங்க, அந்த அளவுல இந்த துகள்கள் இந்த பெருசு சின்னது மதிப்பு மிக்க மதிப்பு யார் கொடுக்கறது? வைரம் என்பது ஒரு கல் கார்பன், அதுக்கு அதிகமாக கொடுத்து அதுக்கு மதிப்பு கொடுத்து அதுக்கு ஒரு விலை போட்டு என்ன செய்யறாங்க, பதுக்கி வைக்கிறது இருந்து உழைப்பை திருடுவதெல்லாம் வருது பாருங்க. பணம் தோன்றியதே அதுக்கு காரணம். அந்த நிலையில மனிதன் பண்டமாற்றிலே வந்தவன், அன்பிலே வளர்ந்தவன், சிவத்தை உணர்ந்தவன், பிறகு மாற்றிக்கொண்டு நல்லதுக்காக வந்தது இன்னைக்கு பணத்தை கொண்டு உழைப்பை திருடலாம், உழைப்பாளர்களை ஒடுக்கலாம், யாரையும் ஏமாத்தலாம், ஆட்சியை பிடிக்கலாம், நம்ம வேண்டியதெல்லாம் செய்ய நினைச்சானே. அப்போ மனசுல தோன்றியதுன்னா அந்த சூழ்ந்ததெல்லாம் சிவம் என்ற மர்மத்தை மறந்ததாலே மானுடருக்கு நேருவதே சினத்தி நெஞ்சியில் என்று சொன்னாங்க பாருங்க. அப்போ சிந்தனை மாறியது, சீரழிந்தது, சிவத்தை மறந்தது, தானே பெரியவன், அனைத்தும் என்னது தனது என்ற நிலையிலே எதுவாலும் செய்யலாம் நினைச்சாங்க. அங்கதான் இறைநிலை என்பது இறங்கி வந்து அருள் புரிகிறது. ஒவ்வொரு மனதுக்குள்ளும் உயிருக்குள்ளும் அதுதான் இருக்குதுன்றனால நம்மை தடுத்தாட்கொள்கிறது. அந்த தடுத்தாட்கொள்கின்ற தினம்தான் இந்த சிவராத்திரி. எனவே சிவராத்திரி என்பது ஒரு சிறந்த அறிஞர்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சிந்தனை ஏற்பாடு, பண்பாட்டு கலாச்சார ஒரு வழிகாட்டுதல் முறை, வழிபடும் முறைகள். அந்த வழிபடும் முறைய யாராரு எந்த அளவுல அறிவினர்கள் இருக்காங்களோ அவர்கள் பக்தி மார்க்கத்துல உருவ வழிபாட்டுல இருக்கணும். எளியவர்கள் அவர்களும் கேட்டது அது குறைன்னு சொல்லக்கூடாது. அந்த பக்தி ஞான மார்க்கமாக செயல்பட்டு ஆன்மீகம் செஞ்சு அல்லது தவம் செஞ்சு அல்லது அறநெறியில ஈடுபட்டு கர்ம யோகத்தை செய்யணும். அப்போ உண்மை உணர்வு திடீர்னு வந்துடாது. அப்ப சொல்லால் மட்டும் நம்ப முடியாது. சுயமாய் சிந்தித்தே தெளிதல் என்ற அறிஞர்களின் கூற்றுக்கேற்ப நாம் சிறந்த மாந்தர்கள். இந்த மனிதகுலம் கல்கி அவதாரம் எடுக்குதுன்னு சொன்னாங்க பாருங்க, அறிவில் உயர் மாந்தர்களாக வெளிப்படுவார்கள். இன்றைக்கு பிறகிற குழந்தைங்களா இருக்கு, அதனுடைய அறிவு தானா வெளிப்படுது. அதை தடுக்கிற வேலையைத்தான் பெற்றோர்கள் பெரியவர்கள் செய்யறாங்க. அதை மட்டும் மாத்திட்டு சிவனர்கள் தானாக வெளிப்படுகிறது, நாம வளர்க்கிறோம், நாம தான் நெறிப்படுத்தணும் நினைக்கிறோம் பாருங்க. அந்த நிலையே அறியாமை. அப்ப இறைநிலையே சித்தமாக வந்து சிந்தையாக வந்து அனைத்து உயிர்களிடம் வந்து முன்பின்னாக இருக்கிறது. அந்த முன்பின்னாக இருக்கிறது வித் ஆல் டிஃபரன்சஸ் அக்செப்ட் என்ற மாதிரி உணர்ந்தது சிவம், வளர்ந்தது அன்பு என்ற முறையிலே அந்த சிவனருளை இருக்குவோம், அந்த சிவ சிந்தனையில ஈடுபடுவோம், அந்த சிவசக்தி ரூபமாக இருக்கின்ற உண்மை உயிரை உணர்ந்து கொண்டா தன் உயிர் தான் என்ற நிலையை மாற்றும் போது எல்லா உயிரும் தன் உயிர் தானர பெற்றானே ஏனைய மண் உயிரெல்லாம் தொழும். ஏனைய என்ற சொல்லுக்கு தன்னையும் சேர்த்துக் கொள்ள வேண்டாம். அப்ப தன் உயிரும் மகிழும், பிற உயிர்களும் மகிழும். அப்ப இந்த சிந்தனை நமக்கு வரும்போது உயிரோடு பெருகும் போது அது அந்த சித்தத்தை உணர்ந்த நிலையாக சித்தர்களாக மாறுகின்றோம். அப்ப இதுதான் ஆறாவது அறிவு உயர்வாக எத்தனை அறிவும் வேண்டாம் சொல்லிக்கலாம். அதுதான் கல்கி அவதாரம் என்று கூறி அந்த கல்கி அவதாரத்தை உணர்த்துவதற்காக வந்த ஒரு நாள் தான் சைவ முறை வழிபாட்டுல சிவராத்திரி வழிபாடு. அதற்கு முன்னதாக பிரதோஷ வழிபாடு. ஒவ்வொரு நாளிலும் ஒரு சிறப்பு இருக்கிறது, ஒவ்வொரு திதிக்கும். அந்த முறையில உணர்ந்த பெரிய உணர்த்தியதை நம்முடைய சொத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், பிறரிடம் கையகப்படுத்தி விட்டு பிறகு வழக்காடி பெற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இதற்கு வழிதான் ஆன்மீக மேம்பாடு, உயிருணர்வு கல்வி. அந்த உயிருணர்வு கல்வி மூலம் காந்த நிலை உணர் கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். நம் உள்ளே இருக்கிற காந்தம் தான் காரண உடல் என்றுவாங்க, உயிர் தான் சித்தம் தான் சூக்கும உடல். அப்ப இதற்கு மூலமாக இருப்பது என்னன்னா அந்த சிவமாகிய அடிப்படையான மெய்ப்பொருள். அப்ப அந்த மெய்ப்பொருள் விளக்கத்துல சிவன் ஏது, அந்த மெய்ப்பொருளாகிய சுத்த வெளி மௌனம், அதனால வெளிப்பட்டது இறைநிலையின் தோற்றமாகிய உயிர்நிலை சித்தம். அந்த சித்தத்தை எதை கொண்டு தெரிஞ்சுக்கணும், சிந்தனையால் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப சிந்தனை மாந்தர்களாக இருக்க குருமார்களை, ஞானியர்களை, திருமூலரை, திருவள்ளுவரை, வள்ளல் பெருமானை, அறிஞர்களை வணங்குகின்ற ஒரு வழிபாட்டு முறையைத்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறினால் அந்த அளவிலே நாம் சிந்தனையில் உயர்வோம், சித்தத்தை தெளிவோம், சிவனர்களோடு கூடியிருப்போம்.
தனியாக சிவன் வேறு நாம வேறு இல்லை, சிவன் வேறு சிந்தை வேறு அல்ல, சிவம் வேறு சித்தம் வேறு அல்ல, சிவமே சித்தமாகவும் சிந்தையாகவும் மகிழ்ந்து இன்ப நிலையை மனித குலம் உணர்ந்து இன்புற்று வாழ்வதற்காகவே வந்திருக்கிறது. அப்ப உணர்ந்த பெரியவர் என்ன செய்யறாங்க, தாம் இன்புறுவது உலக இன்புற கண்டு தாம் ஒருவர் கட்டறிந்தார் என்று சொன்னாங்க பாருங்க. அந்த அளவிலே இறைநிலை உணர்ந்த பெரியவர்கள் மனிதர்கள் மாந்தர்கள் பிற உயிர்கள் மகிழ்வதைத்தான் தன்னுடைய மகிழ்வாக வைத்துக் கொள்வார்கள். அப்ப இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடக்கூடாது, இன்பத்தை அதிகப்படுத்தும் போது அதுவே துன்பமாக மாறும் என்று வேதாந்தி சொல்வார். இயற்கையிலே இன்பமே இருப்பா இருக்க இன்பத்தின் அளவு முறை மாற மீற ஏற்படும் ஒரு பொருத்தமில்லா உணர்ச்சியேதான் துன்பமாயும், இரண்டும் அறிவின் நிலைகளாயும் கண்டேன் என்று சொல்வார். எனவே இந்த உணர்வை உணர்த்துவதுதான் சிந்தனையாகும். அந்த சிந்தனையை தெளிய வேண்டும் என்றால் சித்தத்தை உணர வேண்டும். சித்தமும் உயிராக இருக்கிறது, சக்தியின் வழிபாடாக இருக்கிறது, அது இறைநிலையின் எழுச்சி பெற்ற சிவமாக இருக்கிறது. அந்த அளவிலே மனித குலத்திலே இந்த மெய்யறிவு மெய்ப்பொருள் உணர்வு சிவனருள் பெருக வேண்டும். அந்த சிந்தனைக்கு ஏற்பாடு செய்த அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் அந்த சிந்தனையிலே பங்கெடுத்த அனைவரையும் வணங்கி, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அறிஞர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி, இந்த சிவராத்திரியிலே நம் அனைவருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் உயிர்களுக்கும் சிவனருள் பரவ வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி நிறைவு செய்யலாம். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி சார். 3rd ஆண்டு மகாசிவராத்திரி நிகழ்வு, சித்தம் ஏது சிந்தை ஏது ஜீவன் ஏது என்ற ஒரு 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 கேள்விக்கான விடையோடு நிறைவு பெறுகிறது. ரொம்ப மகிழ்ச்சி சார், உங்களுடைய அன்புக்கு நட்புக்கு தொடர்ந்து இந்த 3 ஆண்டுகளாக அந்த நிறைவு பகுதியை சிறப்பாக அமைத்து கொடுத்தமைக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். அன்பு பரவ வேண்டும், சித்தம் தெளிய வேண்டும், காமச்சேற்றை விளக்க வேண்டும், இறை அன்பு பெற வேண்டும், எண்ணம் சுத்த பெற வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும். இன்று போல் நம்ம உயிர் போல மற்ற உயிரையும் பாதிக்க வேண்டும், கூட்டுறவில் வாழ வேண்டும், மௌனம் பழக வேண்டும், மும்மலம் அகற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்துல இந்த 24-23 உரையாளர்களும் சிறப்பான ஒரு சிவராத்திரி நாள் என்று சிவ அன்பு போட்டிருக்கிறார்கள், வாழ்வியல் கற்றுத்தந்திருக்கிறார்கள், அடுத்த நிலைக்கு அன்பையும் இயற்கையும் எப்படி பார்க்க வேண்டும், உயிர்களை எப்படி பார்க்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஒரு பின்னூட்டம் இல்லாத ஒரு நிகழ்வாக போய்கொண்டிருப்பதால இந்த முழு இரவு வளையங்களும் பார்வையாளராக வந்து கவிஞர் சேனா அவர்கள் திருச்சியிலிருந்து சிறப்பாக முழு ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை இருந்து கொண்டிருக்கிறார் ஐயா அவர்களுடைய பின்னூட்டம். அதை தாண்டி சதுர்முகன் ஐயா அவர்கள் முழு இரவும் இந்த நிகழ்வை கண்டு கழிச்சிருக்காங்க. உலகம்மாள் அம்மா அவர்கள், சாய்ராமன் அம்மா அவர்கள், சீனிவாசன் அவர்கள், ரகுபதி ஐயா அவர்கள், பாண்டியன் ஐயா அவர்கள், அண்ணாச்சி ஆறுமுக பாண்டியன் ஐயா அவர்கள், இவங்க எல்லாமே முழு இரவு வளையங்கள் வாய்ப்பு இருந்ததால அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அவர்களுக்கு நன்றி. இறைவன் முழு பரிபூர்ண நலத்தையும் வளத்தையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த நிகழ்வில் விழித்திருந்தால் என்ன பலன் கிடைக்குமோ நேரடியாக அவர்களை சென்றடைய வேண்டும். அனைத்து உரையாளர்களுக்கும் சிறப்பு நன்றியும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வுடைய இறுதி கருத்து நன்றி உரை நான் சொல்லாமல் பார்வையாளராக இருந்து இந்த நிகழ்வை முழுமையாக கழித்த கவிஞர் சேனா அவர்கள் திருச்சியிலிருந்து இணைஞ்சில் இணைப்பில் இருக்காங்க. அவருடைய இந்த நிறைவு கருத்து தொகுப்பாக அவர் வழங்கினால் நன்றாக இருக்கும். ஒரு 5 நிமிடங்கள் எடுத்துக்கலாம். அதை தொடர்ந்து கவிஞர் பரம நடராஜன் ஐயா அவருடைய அந்த பாடலோடு நம்ம நிறைவு செய்யலாம். ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. ஒரு அருமையான சிறந்த என்னுடைய வாழ்நாளில் நான் இது போன்று ஒரு நிமிடம் கூட தூங்காமல் இருந்ததில்லை. அப்படி ஒரு 23 உரையாளர்களும் அப்படி ஒரு பேச்சை இப்படி ஒரு அந்த சிவம் என்ற 3 எழுத்தை இத்தனை மணி நேரம் பேச முடியுமா அப்படிங்கறத மிகப்பெரிய ஆச்சரியம், மிகப்பெரிய ஆச்சரியம். ஒவ்வொரு பேச்சாளர்களும் தனித்தனி தலங்களில் சென்று பேசினார்கள். நான் நன்றியுரையோடு அவர்களை அணுகுகிறேன். எங்களை எப்போதும் தாங்கி நிற்பார் இன்று தலைமையேற்றார். எங்களை எப்போதும் தாங்கி நிற்பார் இன்று தலைமையேற்றார் ஐயா ராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி. 5 சிவராத்திரிகள் உண்டு, அதசிய சிவராத்திரி இதுதான் என்றார் ஐயா இளங்கோவன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நான் ஏதும் நான் எனும் அகந்தை ஒழிய வேண்டுமென்றார் அம்மையார் உலகம்மாள், அவருக்கு எங்களது நன்றி. உடம்பே இசை, இசையாக வாழுங்கள் என்றார் அம்மையார் தங்கம் சாய்ராம் ஐயா அம்மா அவர்களுக்கு நன்றி.
இறைவனை சிக்கென பிடித்துக் கொள் என்றார் அம்மையார் தரங்கேஸ்வரி அவர்களுக்கு நன்றி. அம்மையப்பன் பொருள் அதுவே நிற்கும், துன்பம் தருவது கடவுள் அல்ல இன்பம் ஒன்றே கடவுள் என்றார் அண்ணாமலையார் அவருக்கு எங்களது நன்றி. யார் யார் ஆடினார் இனி யார் ஆடுவார் என்றார் அழகாக பாடி களப்பிரர் நோக்கி பயணம் செய்து திருஞான சம்பந்தர் பதிகம் பேசி அழகாக முடித்தார் அம்மையார் வேளம்மாள் அவர்கள். அவர்களுக்கு எங்களது நன்றி. அருள் செய்தார், அன்பை செய்தார், உன்னை அறிந்து கொள்ளும் மனம் செய்தார், மதி செய்தார், உன்னை நினைத்தே மனதை உருக செய்தார் என்று மிகச் சிறப்பாக பேசினார் கவிஞர் ஐயா பரம்பு நடராஜன் அவர்கள். அவர்களுக்கு எங்களது நன்றி. இறைவனை எப்படி பார்க்கிறோமோ அப்படியே இருப்பார். திரு கோலங்கள் பற்றி 64 கோலங்கள் பேசி இறைவனையே திரும்பி பார்க்க வைத்தார் பேராசிரியர் ராமநாதன் அவர்கள். அவர்களுக்கு எங்களது நன்றி. அகத்தில் உள்ள கோவிலுக்கு பூஜை அனுதினம் செய்யுங்கள், அகத்தில் உள்ள கோவிலுக்கு பூஜை அனுதினம் செய்யுங்கள், அகந்தை போராக்கு அறிவை விருத்தியாக்கு, அகந்தை கோவிலாக்கு அறிவை விருத்தியாக்கு, மனதை வெறுமையாக்கு, வாழ்வை வெற்றியாக்கு என்றார் ஐயா ராகேஷ் கலைவாணன் அவர்கள். அவரின் மாணவர்கள் என்றும் வெற்றி பெற தக்கத்தான். தலைமை பொறுப்பாளரும் திருமலை வாசன் அவர்களும் சான்றோர்களும் அவர்களை நிச்சயம் வாழ்த்துவார்கள், வாழ்த்தி கொண்டே இருப்பார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றி. 3 மந்திரங்கள் ஓதி உயிர்களுக்கு வணக்கம் சொன்னார். எண்ணமற்ற நிலையே இறைநிலை, சிவன் என்றாலே தவம், அவன் அருளால் அவன் தாழ் பணிந்து மனித மறுஜென்மம் வேண்டாம் என்றார் சித்தர். உயிராக உணர்வாக இருங்கள் என்றார் ஐயா காடிச்சரண். அவர்களுக்கு எங்களது நன்றி. விமல் கண்ணன் முனைவர், ஆலயம் உருவாக்குங்கள், அகத்தோடு பேசுங்கள், ஆலயம் உருவாக்குங்கள், அகத்தோடு பேசுங்கள், ஆயுள் கூடிக்கொண்டே இருக்கும் என்றார். அதுதான் சிவம் என்றார். ஜோதிட கதைகள் சொல்லி மழை சூழ் நிலையை சொல்லி ஈசனின் நிலையை சொல்லி மேற்கூரை அமைக்க சொல்லி மேனி என்னும் உயிரை காப்பாற்றுவார் ஈசன் என்றார் ஐயா விமல் கண்ணன். அவர்களுக்கு எங்களது நன்றி. முனைவர் ஐயா சீனிவாச சுப்பிரமணியன், பூஜ்ய உலகின் மையப்புள்ளி சிதம்பரம், டிகிரி வாங்குவது பெரிதல்ல, ஈசனிடம் ஒழுக்கம் என்ற டிகிரியை வாங்க வேண்டும் என்றார் ஐயா. அவர்களுக்கு எங்களது நன்றி. பள்ளி கட்டி பார்த்ததில்லை, பால் வற்றி பார்த்ததில்லை, கருடன் பறந்து பார்த்ததில்லை, இப்படி சிறப்புகள் உண்டு காசிக்கு. ஐயா டாக்டர் ஜே பசுபதி அவர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றி. ஐயா செந்தில் குமரன், குரல் சொல்லி ஈசனை தமிழாய் கொஞ்சி வள்ளுவம் எழுதிய சிந்தனை பெருமை சிந்தனையை பெருமைப்படுத்தினார். அவர்களுக்கு பாசுரங்கள் சொல்லி மிக அழகாக உரை நிகழ்த்தினார். அவருக்கு எங்களது நன்றி. பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், சித்தம் ஏது சிந்த ஏது, ஏது ஏது என்று கேட்டு சித்தம் பிடித்து அலைகின்றார் பேச்சால், தோன்றிய தோன்றல் கூட சிவனே என்னும் சொல்லும் அன்பும், எண்ணமே எது என்றால் உயிர்நிலையாய் சிவன் தொட்டு சிவனே சிவலிங்கம் என்றார் ஐயா. அவர்களுக்கு நன்றி. மேலும் இந்த அரங்கத்தை மிக தெளிவாகவும் நுட்பமாகவும் நடத்திய ஐயா திருமலை வாசன் அவர்களுக்கு எங்களது நன்றி. இந்த நன்றியோடு கூடி நான் எழுதிய எறும்புதீஸ்வரர் கோயிலில் எழுதிய ஒரு 4 வரி பாடல்களை பாடி படைத்துகிறேன்.
என்போம் மந்திரம் என்போம் மகா மந்திரம் என்போம் நாங்கள் சிவா மந்திரம் என்போம் மந்திரம் என்போம் மந்திரம் என்போம் மகா மந்திரம் என்போம் நாங்கள் சிவா மந்திரம் என்போம் சிவ 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 சிவா சிவ 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 சிவா சாதி மத பேதமில்ல எல்லாமே சிவன் தான் கண்ணப்ப நாயனார் காட்சி தந்த விதம்தான் சாதி மத பேதமில்ல எல்லாமே சிவன் தான் கண்ணப்ப நாயனார் காட்சி தந்த விதம்தான் மந்திரம் என்போம் மந்திரம் என்போம் மகா மந்திரம் என்போம் நாங்கள் சிவா மந்திரம் என்போம் நற்றினை நானூறு நிலங்களின் வரலாறு நற்றினை நானூறு நிலங்களின் வரலாறு நெற்றியெல்லாம் திருநீரு சிவனின் இசைப்பாடு நெற்றியெல்லாம் திருநீரு சிவனின் இசைப்பாடு சிவ 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 சிவாய நமவோம் சிவ 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 சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நமவோம் சிவாய நம நன்றி நன்றி மிக்க நன்றி மிக்க மகிழ்ச்சி சார் மிக்க மகிழ்ச்சி குறையாமல் இந்த நிகழ்வு நிறைவுக்கு வருகிறது எப்படி ஆரம்பித்ததோ அப்படி சிறப்பான தொகுப்பு சார் முழு இரவும் கூர்ந்து கவனித்து உரையாளர்களை நோக்கி அவருடைய பதிவுகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு இரவு இந்த இரவு ஒரு தூங்கா பொழுதாக இறைவன் அருள் பலிச்சிருக்கிறாரு அந்த வகவண்ணமே நீங்க வேண்டி விரும்பி கேட்டு மனைத்தி பிரைவதாக ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இன்னும் அரை மணி நேரத்தில் நான் 200 கிலோமீட்டர் பயணம் செய்ய வேண்டும் அருமையான மிகப்பெரிய ஆளுமைகள் மிகப்பெரிய எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் எல்லோருக்கும் வீட்டு உறவையும் மிகப்பெரிய நன்றிகள் நன்றிகள் எங்க அம்மா உமா பாரதி வந்ததெல்லாம் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை ஏன்னா தெய்வீக தமிழ் சங்கத்தின் ஆஸ்தான புலவர் அவர்கள் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தொடர்ந்து பயணிக்கலாம் சார் இணைந்து பயணிக்கலாம் இந்த ஈஷானருள் எல்லாருக்கும் இந்த சிவ இரவுல கிடைத்திருக்கும் இதை பார்த்துக்கிட்டு பேசினவங்க இதன்மேல் பார்க்க போறவங்க எல்லாருக்குமே சிவன் நல்ல ஒரு அருள் கொடுக்க வேண்டும் வேண்டியது எல்லாம் தானாக வந்து கொடுக்க வேண்டும் அதை பெறுவதற்கான வழிமுறைகளை இங்க வகுத்திருக்கிறார்கள் ரொம்ப எளிமையாக இறைவன் அடையலாம் என்பது எல்லாமே சொல்லி இருக்கிறார்கள் அதை கேட்டு பயிற்சி செய்து முயற்சி செய்து அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் அதுதான் இந்த நோக்கம் அக விழிப்பும் சமூக விழிப்பும் ஏற்பட வேண்டும் அது ஒரே நேரத்தில் ஏற்பட்டதால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதற்கான ஒரு புள்ளியாக இந்த நிகழ்வு அமைந்ததில் பெருமகிழ்ச்சி இறைக்கு நன்றி இயற்கைக்கு நன்றி உரையாளர்களுக்கு நன்றி உங்களை மாதிரியான ஒரு வழிகாட்டுதலோட தொடர்ந்து இந்த நிகழ்வை கவனிச்சு இதற்கான அந்த ஒரு மூலமாக அனைத்து கருப்பொருளையும் திரட்டி சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது 23 உரையாளர்கள் நீங்கள் வெளியிட்டீர்கள் உங்களுக்கு பரிபூர்ண ஒரு பாராட்டுதல் சார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி இப்பொழுது நம்ம சிந்தனை கவிஞர் அவர்களுடைய அந்த நமச்சிவாய திருப்பதிகம் அந்த பாடல் அந்த பாடலோடு நிறைவு இந்த நிகழ்வை மனமில்லாமல் நிறைவு செய்ய போகிறோம் ஐயா வணக்கம் பரமநடன் ஐயா வணக்கம் நமச்சிவாய பதிகம் ஐயா இப்ப கோஹோஸ்ட் கொடுத்தாச்சுங்க ஐயா நீங்க இப்ப பாக்கலாம் ஐயா மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி ஐயா அனைவருக்கும் சிவகாலை வணக்கம் இன்னைக்கு தொடங்கிய இந்த நிகழ்வு சித்தமெல்லாம் சிவமயமாக இரவு முழுக்க காட்சியளித்தது அனைவருக்கும் உள்ளார்த்தமா நன்றி அதன் குறிப்பாக அருமை சகோதரர் திருமலைவாசன் அவர்களுக்கு இறைவன் பூரண அருளை தருவான் என்ற நம்பிக்கை எனக்கு எப்பொழுதுமே உண்டு அதை வழிநடத்துகின்ற அருமை ராஜனை அவர்களுக்கும் இதுவரை அனைத்து உரையாளர்களுக்கும் ஒரு சிவனையே இங்கே பல கோணங்களில் 64 வகையான திருவிளையாடுகளையும் இன்று 23 திருவிளையாடுகளாக்கி ஒட்டுமொத்தமாக இந்த நிகழ்வை இங்கே தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எங்கள் தாக்கத்தான் குழுவின் சார்பாக அருமையை தெரிவித்துக் கொண்டு இறுதியாக எல்லோருக்கும் உறுதுணையாக இருக்கின்ற அந்த நமச்சிவாய திருப்பதிகத்தோடு இந்த
நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம் ஒற்றுணை வேதியன் சோதி வானவன் ஒற்றுணை தீர்ந்தடி பொருந்த கைத்தொழ சொற்றுணை வேதியன் சோதி வானவன் ஒற்றுணை தீர்ந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினோ கற்றுணை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினோ நற்றுணையாவது நமச்சிவாயவே பூவிலை கருங்கலம் பொங்கு தாமரை நாவினு கருங்கலம் அரணஞ்சாடுதல் கோவினை கருங்கலம் கோட்டம் இல்லது கோவினை கருங்கலம் கோட்டம் இல்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே நல்லக விளக்கது நமச்சிவாயவே மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் ஒப்பினை தீர்ந்தடி பொருந்த கைத்தொழ மாப்பினை தழுவிய மாதோர் பாகத்தன் ஒப்பினை தீர்ந்தடி பொருந்த கைத்தொழ நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே அனைவருக்கும் என்னாலும் நற்றுணையாவது நமச்சிவாயவே இருக்கட்டும். அவரை வழிபடுங்கள், உள்ளல் போல் நேசிங்கள், அவன் வேண்டத்தக்க அறிந்தவனாக இருக்கிறான் என்று கூறி இந்த நல்ல நிறைவை மகிழ்ச்சியோடு சிவாய நம என்று சொல்லி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாமும் இருந்தது இந்த வலையரங்கில் ஆளுமைகளால் அந்த அருளாளர்களால் சிவ அன்பு முழுக்க முழுக்க பகிரப்பட்டது. நான் அந்த சிவ அன்பை நான் முழுவதும் பெற்றேன். அனைத்து ஆளுமைகளுக்கும் நன்றி, இயற்கைக்கு நன்றி, இறைக்கு நன்றி. தொடர்ந்து பயணிக்கலாம். அடுத்த ஆண்டு 4வது ஆண்டு வளர்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு கருத்தில் நாம் 6 மணியிலிருந்து 6 மணி இந்த நிகழ்வை நடத்தலாம். ஒரு உரையாளர்களுக்கு இன்னும் சற்று நேரம் கிடைக்கும் சிவ அன்பு பாராட்டுவதற்காக. இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி, அருளாளர்களுக்கு நன்றி, சிவ அன்பர்களுக்கு நன்றி, பார்வையாளர்களுக்கு நன்றி. இனிமேல் இது பார்க்க போகும் அனைத்து அன்பர்களுக்கும் நன்றி. மறுபடியும் அடுத்த வருடம் ஒரு நல்ல கருத்திலும் ஒரு தொடர் முழு இரவு வலையறைகள் சந்திக்கலாம். அதற்கு முன்பு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் சந்திக்கலாம். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எண்ணத்தை சொல்லுகிறேன், எண்ணத்தை சொல்லுகிறேன் என்ற தலைப்பில் திருமிகு ஜேவா கருப்பசாமி அவர்கள், ஓய்வு பெற்ற காவல் துணை கண்காணிப்பாளர், கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், சென்னையிலிருந்து எண்ணத்தை சொல்ல போகிறார். அனைவரும் அதிலும் இணைவோம். இந்த நாளுக்காக மறுபடியும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நல்ல திருவருளும் குருவருளும் கிடைக்க வேண்டும். இனிய வணக்கம். நன்றி சார். நன்றி.